ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாய் ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸ் ஃப்ராக்ஸ் தான் பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட் ஃப்ராகை வந்து இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பாடி ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக ஹைட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு அதே மாதிரி அந்த இடுப்பில் இருப்பில் வந்து தையலுக்கு போக மிச்சம் இருக்கிற ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ தான் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் ஸோ ஷோல்டருக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சும் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நைன் வருது அப்படின்னா நைன் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா இப்போ அடுத்தது ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வாட்டி நம்ம ப்ளவுஸ்கெல்லாம் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோமோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமே வச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது கழுத்தாகலம் நான் வந்து இதுக்கு முன்னாடி அம்பர்லா கட்டிங்க்கு வந்து நான் எப்படிலாம் எடுத்து காமிச்சேனோ சேம் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ அதனால தான் ரொம்ப வந்து டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை இப்படியே வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டு ஆம் ஹோல் எல்லாமே ஃப்ரண்ட் நெக் ஹைட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இது அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டு இந்த மாதிரி நான் இழுத்து பிடிக்கணும் அப்படித்தீங்கன்னா டுவெல் வருது ஸோ சைடுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தையலுக்கெல்லாம் வேணும் இல்லையா அப்போ தேர்ட்டீன் ஸோ அங்கேயும் மேலையும் கீழேயும் வந்து டுவெல் தான் இருந்தது நான் தேர்ட்டீன் தான் ஆகிட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இவங்க கீழே பாட்டம் பீஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க லைனிங் கிளாத் சாட்டன் கிளாத் மெயின் ஃபேப்ரிக் இப்படி தான் இருக்குது இத்தனைக்குமே எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்றா சின்ன சின்னதாக இருக்குது மெயின் ஃபேப்ரிக்கை விட சாட்டன் கிளாத் சின்னதாக இருந்தது அந்த மாதிரி தான் நம்மளும் வைக்க போகிறோம் இப்போ பாட்டம்க்கு ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஃப்டீன் வருது அப்படின்னா கீழே வந்து ஒரு ஒன் இன்ச் வச்சு ஃபோல் பண்ணுறதுக்கும் இல்லை நீங்கள் லேஸ் கொடுக்குறதா இருந்தால் ஓகே தான் மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க இப்போ இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ நம்ம எடுக்கலாம் அப்படின்னா துணி வந்து ஒரு மீட்டர் போதும் அந்த ஒரு மீட்டர் துணியை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லா வைக்க தான் இது வந்து ஒரு மீட்டர் துணி பாதியாக பாதியா கட் பண்ணது மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீல்ஸ் வந்து கம்மியாக வரும் ஆக்சுவலாக இருக்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு தான் கொடுத்தாங்க சாட்டன் கிளாத் வந்து கரெக்டாக எக்ஸாக்டா நான் ஒரு மீட்டர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக இருந்தது ஒரு மீட்டர் லைனிங் துணியும் சாட்டன் கிளாத்தும் இன்கேஸ் நீங்கள் நெட் கிளாத் வந்து நல்லா ஒரு மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டையுமே நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் எடுத்துக்கோங்க அம்பர்லாம் கட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா மெயின் மேலே பாடிக்கு வந்து நான் செப்ரேட்டாக இந்த மாதிரி ஜம் தான் பார்த்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு அரை மீட்டர் தான் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப வாங்கலை ஸோ இந்த மாதிரி லூஸ் பீஸில் வாங்கும்போது நமக்கு ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்றனால ஸோ இது நெட் கிளாத்தை விட அந்த பட்டர்ஃபிளை இருக்குல்ல நெட் கிளாத்தை விட சாட்டன் கிளாத்த கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சாட்டன் கிளாத் வந்து நான் ரெண்டாக மடிச்சு தான் வச்சிருக்கேன் அதை கட் பண்ணிட்டு எக்ஸாம் வந்தப்ப வந்து நான் ஜாயின் பண்ணிப்பேன் நெட் கிளாத்தை விட சாட்டன் கிளாத் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுக்கணும் நம்ம அந்த மெஷர்மெண்ட் க்ளாக்ல பார்த்தோம்லே அதே மாதிரி இப்போ லைனிங்கே வச்சு காமிச்சிருக்கேன் சாட்டன் கிளாத்தை விட இந்த மெயின் ஃபேம் அதாவது லைனிங் கிளாத் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒன் இன்ச் விட்டுக்கோங்க மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் டோட்டலாக ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நான் கீழே வந்து ஹாஃப் இன்ச் ரெண்டு சின்ன சின்ன காலிஞ்சில் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க ஸோ ஃபேப்ரிக் எல்லாமே ரெடி தான் அந்த நெட் கிளாத் வந்து நான் வந்து ஃப்ரீஸ் மாதிரி தான் வைக்க போகிறேன் அதனால் வந்து அதை எதுவுமே கட் பண்ணது கிடையாது இப்போ இதை பார்த்து லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பாரியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் மடிக்கணும் மடிச்சிங்க அப்படின்னா நம்ம சுடுதாக டாப்க்கோ இல்லை பேண்ட்டுக்கோ எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி வந்துடும் ஸோ ஹிப்க்கு வந்து எவ்வளோ இருந்தாச்சு எக்ஸாக்டாக இருந்தது அப்படின்னா தேர்ட்டீன் இருந்தது இந்த தேர்ட்டீன் வந்து front சைடு மட்டும்தான் ஸோ பேக் back நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தர்டீன் 13 plus டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துடும் ஃபுல் surrounding வந்து 26 சிக்ஸ் வந்துடும் இப்போ வந்து ஒரு சீனதை காமிக்கிற பாருங்க இந்த டுவெண்ட்டி 4 டிவைடட் பை ஃபோர் எடுத்துருக்கேன் நான் ஃபோர் எடுக்கோம்னா நம்ம லைனிங் கிளாத்தாக நாளாக தானே மடைச்சிருக்கோம் அதனால தான் நாளால் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ அதை அதை அப்படி எடுத்துக்கோங்க இப்போ அந்த சிக்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சோ கரெக்டாக ஒரு முக்கோணமா கரெக்டாக மேல இருக்கணும் அதையும் நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க பார்த்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து லைட்டா ஒரு க ஒரு கால் வட்டம் மாதிரி இருக்கணும் இந்த வட்டம் வந்து ரொம்ப வந்து கர்வலியா கொண்டு போகாதீங்க அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்க வியர் பண்றப்ப வந்து அப் அண்ட் டவுன்ல இருக்கும் ஸோ இது வந்து இப்போ ஓகே லைட்டாக தான் நான் கொண்டு போயிருக்கேன் ரொம்ப போனால் ஒரு ஹாஃப் இன்ச் அதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம் இப்போ உங்களுக்கு ஹைட் நீங்கள் என்னவா எடுக்க போறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை விட வந்து சாட்டன் கிளாத் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைனிங் கிளாத் வந்து சாட்டன் கிளாத்தை விட லைனிங் கிளாத் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சுற்றி வச்சு அந்த டாட் டாட்டாக போட்டுக்கொள்ளி அதை ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சாட்டன் கிளாத்தையும் சேம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இதை விட கொஞ்சம் த்ரீ இன்ச்சஸ்ல எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்துலாம் பாடி பீஸ்க்காக ஃபர்ஸ்டு நான் லைனிங்கில் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ கழுத்தோட அகலம் ஆம்போல் எல்லாத்தையுமே செட்டாக நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணிடுங்க இப்போ அந்த சாட்டன் கிளாத்தும் லைனிங் நம்ம வந்து கட் இல்லையா ஹைட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்ம ஜாயின் ஜாயின் பண்ணிட்டு அந்த இது பகலத்துக்கு இருந்துச்சு கரெக்டா இருக்கா இல்ல கூட இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஃபிளீட்ஸ் வந்து வச்சிருங்க இதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே அதே மாதிரி கீழே வந்து நான் ரெண்டு கால் இன்ச்சுக்கு தான் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த சாட்டன் நெட்லாக் வந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால சும் மொதல் ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி மெசர்மெண்ட் எடுக்கணும் எடுத்தால் தேர்ட்டின் வர்ற வரைக்கும் நான் ரெண்டு ஃபிளிட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த நெட்லாக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நூலை மட்டும் எழுதுகிட்டே வந்தீங்கன்னா அப்பயும் வந்து சுருக்கங்கள் விழுகும் இல்லை உங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு எனக்கு இதில் என்னாச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஆக்சுவலாக அதுதான் பண்ணேன் இதில் என்னாச்சு அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற இடத்துல வந்து அந்த த்ரெட்டு வந்து மூவ் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால நான் நீடில் அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வந்து மேலேயும் கீரையுமா குத்தி குத்தி எடுக்க குத்தி குத்தி எடுத்துருக்கேன் ரன்னிங் ஸ்டி ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரியே நீங்கள் ஃபுல் ஃபேப்ரிக்கும் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சேட்டன் கிளாத்தோட வந்து ஸ்டிச் பண்ணி நான் வை வைக்க போகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு நல்ல வந்து நிறைய கிளாத் நீங்கள் வச்சுருந்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து தனித்தனியாக நீங்கள் பாடி பீஸோட ஸ்டிச் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ராக் வந்து நல்லா வந்து குழந்தைங்க நடக்கிறப்போ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நல்லா வந்து மூவ் ஆகும் இதை துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அப்படின்றதுனால வந்து நான் வந்து இதோட சேர்த்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க ஏன்னா அந்த சுருக்கங்கள் வந்து மூவ ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி இந்த சைடு வந்து இப்போ நான் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடுறேன் துணி கொஞ்சமாக இருக்கிறதுனால இன்கேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன கால் இன்ச்சில் தான் மடைச்சு எடுத்துருக்கேன் பாட்டம் பீஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பாடி பீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் மெயின் ஃபேப்ரிக்கையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம் பெரிய தையலே போட்டுக்கோங்க அட்டாச் பண்ணுறப்போ வந்து எப்பவுமே பெரிய தையல் போட்டுக்கிட்டால் வந்து நல்லது தான் நான் எப்பயுமே அட்டாச் பண்ணுறப்போ வந்து நெக் வந்து கட் பண்ணிக்க மாட்டேன் லாஸ்ட்டாக தான் நான் கட் பண்ணிப்பேன் எப்பயுமே அட்டாச் பண்ணுறப்போ அப்புறம் மூவ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஸோ ஃபைனலாக எக்ஸ்ட்ரா வந்து அந்த கிளாத் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துச்சு அப்படின்றதுனால அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் பீஸில் நான் ஒரு பட்டன் பீஸ் மாதிரி தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு நீங்கள் கிளாத் எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் பேக் சைடு வச்சுக்கோங்க ஒரு செவ்வகமாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன் வீடியோவில் கிளியராக தெரியுது இல்லையா அதே மாதிரி நீங்கள் கேப்ல வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க அது மேலேயே ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சென்டர்ல ஒரு கட்டிங் கொடுத்துடலாம் அதே மாதிரி அந்த கார்னர்ல அந்த ஷார்ப் மாதிரி ஒரு கட்டிங் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே கொடுத்துடணும் இது ஆக்சுவலாக வந்து சுடிதாருக்கு இருக்க சென்டர்ல பட்டன் மாதிரி வரும் இல்லையா அதுக்கெல்லாம் வைப்பாங்க காஜா வர்ற மாதிரி தான் தப்பாங்க சேம் அதே மாடலில் நான் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த ஹைட் எக்ஸா இருக்கிறத நான் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நெக் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு நம்ம நெக் பீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஆஷிஷியல் தான் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி கொடுப்போமோ சேம் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டு ஷோல்டர் சைடுமே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ நெக் பீஸ்க்காக நான் வந்து ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி கொடுப்போம் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன் அதை அப்படியே அட்டாச் பண்ணி பிளவுஸ்க்கு நம்ம எப்படி வந்து கொடுப்போமோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுல வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே என்னோட லாங் ஃப்ராக் ஒரு பிங்க் கலர் இருக்கும் லாங் ஃப்ராக் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா கட்டிங்கில் இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது இந்த நெக் பீஸ்லாம் எவ்வளோ கொடுக்குறது அப்படின்றது வந்து தெரியும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் நெக் பீஸ் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிவிட்டு ஹெம்மிங் கொடுத்துடணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஹெம்மிங் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு ஹெம்மிங் கொடுக்கல நான் ப்ளைனாக ஒரு ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன் அப்படி போகிறனால என்னாகுது அப்படின்னா இந்த கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக பவுன்ஸியாக தெரியுது ஹெம்மிங் போட்ட அந்த இடத்துல மட்டும் அமீங்கே ஃபிளாட்டாக இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்கு லுக் இல்லை இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு பாடி பீஸையும் பாட்டம் பீஸ் ரெண்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இன்கேஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாடி பீஸ் இருக்குல்லையா அந்த சைட்லேயும் நம்ம அதாவது பாடி சைட்லையும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எடுத்துடணும் அப்போ நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைச்சிடும் இல்லையா அதே மாதிரி இந்த கிளாத்தையும் அதாவது பாட்டம் பீஸையும் வந்து நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணணும் நான் அம்பர்லா கட்டிங் மாடலில் வந்து தான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக புரியும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைட் ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் அடுத்தது இந்த ஃப்ராக் வந்து பெல்ட்டு பேக் சைடு வந்து நாட் கட்டுவாங்க இல்லையா பெல்ட்டில் நாட் தான் நான் கட்ட போகிறேன் அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் நான் எடுத்தால் இன்றைக்கி ஒரு அந்த பிசுறு வந்து வராமல் இருக்கும் இந்த சேட்டன் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த பிசுறு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றனால நான் இதுக்கு வந்து கிராஸ் கட் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒரு வி மாதிரி நம்ம கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் இன்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே வந்து டூ இன்ச்சஸில் போய் நம்ம அடிப்பாட்டணும் நம்ம நாட்டெலாம் ப்ளவுஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுவோம் சேம் அதே மெத்தட் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் கட்டாக எடுத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு லுக் வந்து நல்லா இருக்கும் ரெண்டு கிளாத்தையுமே அப்படியே வந்து ரிவர்ஸ்ல வச்சுட்டு அந்த கார்னரில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு நம்ம ரிவர்ஸ் எடுத்துலாம் எடுத்துட்டோம் அப்படியே ரைட் சைட்லேருந்து ரிவர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட் வந்து நாட் பந்தி எப்படி ரெடி ஆகுமோ சேம் அதே மாதிரி ரெடி ஆகிடும் ஸோ ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டேன் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃப்ராக்ல வந்து நம்ம இது இருக்கு இல்லையா இந்த பிளாக் கலர் நான் வச்சிருக்கேன் இல்லையா அந்த பிளாக் கலர் எண்டிங்கில் வந்து நம்ம இந்த நாட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா கரெக்டாக அடியில் இருந்து நம்ம உள்ளே விடணும் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக நாட் போடுற மாதிரி ஈஸியாக வந்துடும் ஸோ இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பக்கமுமே ஸ்டிச் பண்ணி அப்புறமா லுக் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க நான் காமிக்கிறேன் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் லுக் காஷ்மிகாக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஜாயோம் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்